Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. JN Cinemas வழங்கும் குரு ராமானுஜம் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் ரெட் சாண்டல்வுட் திரையரங்குகளில் வெற்றி நடி போடுகிறது. அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் கிரைம் வெப் சீரிஸ் மத்தகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மறக்கும நெஞ்சம் கான்செர்ட்ல நிறைய மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது சம்பந்தப்பட்டு எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செர்ட் நடத்துறதுக்கு இனிமே நீங்க கான்செர்ட்டே நடத்த வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவர் மேல வந்துட்டு வன்மத்த கக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் அளிக்கிற விதமா வந்துட்டு இன்னைக்கு யுவன் சகர் ராஜா அவர்களும் நடிகர் கார்த்தி அவர்களும் பதில் அளிச்சிருந்தாங்க. நாங்க ஏஆர் ரஹ்மான் பக்கம் நிக்கிறோம். ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஈவெண்ட் ஆர்கனைசர் மேலதான் தப்பு. இது எப்படி ஏஆர் ரஹ்மான் அவர்களை சாரும் அப்படின்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட்டா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க. இப்போ கடைசியா ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மகள் கத்தீஜா ரஹ்மான் அவர்கள் இதற்கு பதில் அளிச்சிருக்காங்க. ட்விட்டர்ல அவங்க போட்ட ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேத்து நைட்ல இருந்து எங்க அப்பாவை அதாவது ஏஆர் ரஹ்மான் அவர்களை நீங்க எல்லாருமே ஏதோ ஸ்கேமர் மாதிரியும் அதாவது ரொம்பவே ஏமாற்றுன ஒருத்தர் மாதிரியுமே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் எங்க அப்பாவுக்கு எதிராக சீப் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை சொல்லி முடிச்சோடனே எங்க அப்பா பண்ணது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்களா, இதற்கு முன்னாடி எவ்வளவு பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. 2016 நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்திருந்த போது நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ எங்க அப்பா சென்னை மதுரை கோயம்புத்தூர்ல கான்சர்ட் நடத்தி அது மூலியமா வந்த பணத்தை வெள்ள நிவாரண பணிகளுக்காக அவர் கொடுத்தாரு. 2018 இதே மாதிரி கேரளால வெள்ளம் வந்துச்சு. அப்போ அந்த நிவாரண பணிகளுக்காக அவரு ஃபாரின்ல அதாவது அப்ராட்ல கான்சர்ட் நடத்தி அதன் மூலியமா வந்த பணத்தை அதற்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. 2020 கொரோனா வந்திருந்தது, அதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அப்போ கான்சர்ட் நடத்தி அதன் மூலியமா வந்த பணத்தை அவங்க எல்லாருக்குமே கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. 2022 நடத்தின கான்சர்ட்ல வந்த பணத்தை எல்லாத்தையுமே லைட்மேன் ஃபேமிலிக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய உதவிகள் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் நிறையவே பண்ணியிருக்காரு, இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் நடந்த மறக்கும நெஞ்சம் கான்சர்ட்ல கூட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மேல தப்பு இல்லை, அது முழுக்க முழுக்க ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் மேல மட்டும்தான். ஆனா அதோட பொறுப்பை கூட எங்க அப்பா ஏத்துக்கிட்டாரு. ஆனா இப்பவுமே நீங்க எல்லாருமே எங்க அப்பாவை அதாவது ஏஆர் ரஹ்மான் அவர்களை நிறையவே இழிவா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, அவர் பண்ண நிறைய விஷயங்களை மறக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அந்த ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து வைத்துக் கொள்ளுங்கள். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. JN Cinemas வழங்கும் குரு ராமானுஜம் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் ரெட் சாண்டல்வுட் திரையரங்குகளில் வெற்றி நடி போடுகிறது. அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் கிரைம் வெப் சீரிஸ் மத்தகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.